நான் வித்யானந்தன், கொழும்புத்துறை இந்து மாவட்டத்திலே சித்திரவாட ஆசிரியர். காப்போத்த சாதாரண தரத்தில் பரீட்சைக்கு தோட்டே இருக்கின்ற மாணவர்களை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சியானது டான் கல்வி ஊடாக சந்திப்பதில் சந்தோஷமடைகின்றேன். காப்போத்த சாதாரண தரத்தை தோற்றுகின்ற மாணவர்களுக்கு நீண்ட இடைவெளி ஒன்று ஏற்பட்டுள்ளது. அதற்கமைய மாணவர்கள் கண்டபடி வழியில் அடிக்கடி வழியில் தெரியாமல் அப்படி வெளியில் போயிட்டு வந்தாலும் உங்களுடைய சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி கைகளை சுத்தமாக்கி சுட்டாறிய தண்ணி அல்லது சுடுதண்ணீரை அருந்தியதன் பின்னர் உங்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும். என்னென்னு சொன்னால் எக்ஸாம் என்பது அதாவது பரீட்சை வந்து திட்டமிட்டபடி ஜனவரி மாதத்தில் நடைபெறும். ஏற்கனவே நிறைவடைந்த காப்போத்த உயர்தர பரீட்சை மற்றும் அஞ்சாந்தர புலமை பரிசில் பரீட்சை என்பன திட்டமிட்ட திகதிகளில் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதியிலிருந்து தற்போது மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திட்டமிட்ட தினங்களில் நடைபெற்றது போன்று பொது பரீட்சைகள் எப்பொழுதும் திட்டமிட்ட தினங்களிலேயே நடைபெறும். அதில் எந்தவித மாற்று கருத்துகளும் இல்லை. ஆகவே மாணவர்கள் திடீரென பரீட்சை என்று அறிவித்தவுடன் உங்களுடைய ஆயத்தங்களை மேற்கொள்ளாது. படிப்படியாக உங்களுடைய பரீட்சைக்கு ஆயத்தங்களை மேற்கொள்ளல் சிறப்பான விடயமாக இருக்கும். அதே நேரம் மாணவர்கள் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது உங்களுடைய பாடத்திட்டங்களை மையப்படுத்தியதாக உங்களுடைய பரீட்சைக்கு தயார்படுத்தல் சிறப்பாக இருக்கும். அதேவேளை மாணவர்கள் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் இந்த உங்களுடைய கற்கின்ற இடங்களை உங்களுக்குரிய கிளைமேட் அதாவது அழகுணர்வுடாக வைத்திருப்பதன் ஊடாக தொடர்ந்து வீட்டிலேயே நீங்கள் தங்கி இருப்பதனால அழகுணர்வோடு வைத்திருப்பதால் அதை உங்களுடைய கல்வி நீங்கள் கற்கின்ற விடயங்கள் போதிய அளவு உங்களுடைய மனதில் பதியக்கூடிய விடயமாக இருக்கும். அவை இவ்வளவு விடயங்களையும் கருத்தில் கொண்டு இன்று நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் வந்து சித்திரக்கலை 1, அதாவது சித்திரக்கலை வந்து உங்களுடைய பாட இலக்கம் வந்து 43. இந்த சித்திரக்கலை 1 என்ற விடயம் வந்து ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று உங்களுக்கு வழங்கப்படுகின்ற புள்ளிகள் வந்து 40 புள்ளிகள். அந்த 40 புள்ளிகளுக்கு எவற்றை கருத்தில் கொண்டு கற்க வேண்டும் என்பதை என்ற விடயங்களை மையமாக கொண்டு தரம் 10 முதலாந்தவணை 2ஆம் தவணை 3ஆம் தவணையில் கற்ற விடயங்களை கருத்தில் கொண்டு நீங்கள் இதற்கு ஆயத்தம் செய்தது மட்டுமல்ல தரம் 11 3 தவணைகளாக பிரித்து அந்த அதாவது அறிமுறை பரீட்சைக்குரிய விடயங்களை கவனத்தில் கொண்டு நீங்கள் கற்பதற்காக இலகுபடுத்துவதற்காக உங்களுக்கு நாங்கள் சில டிப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சில வழிமுறைகளை உங்களுக்கு இலகுபடுத்தி தருவதற்காக இந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. அதை கருத்தில் கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த 1ஆம் தவணை என்று சொல்லி பார்க்க ஏசிஜிஎஸ் அமரசேகரா, ஸ்டான்லி அபயசிங்க, ஜிஎஸ் பெர்னாண்டோ மற்றும் கார்ட்டூன் ஓவியர்கள். இந்த கார்ட்டூன் ஓவியர்கள் என்ற கேட்டகரிக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட், கார்ட்டூன் ஓவியர்கள் என்ற கேட்டகரிக்கில் பார்த்தீங்கன்னா 1 ஒப்ரி கொலட், 2 விஜய சோம, 3 சிரித்திரன் சுந்தர், 4 கமிலஸ் பெரேரா. ரைட், இவர்களை நாங்கள் இந்த கார்ட்டூன் ஓவியர் என்ற கேட்டகரிக்குள்ள பார்க்கலாம். அப்போ இந்த கார்ட்டூன் ஓவியர்கள் என்றதுக்குள்ள இவ்வளவு விடயங்களை இவை மட்டுமில்லை, அதே போல் பப்ளோ பிக்காசோ மற்றும் சிகிரியா ஓவியம், அனுராதபுர கால புத்தர் சிலைகள், மகா இலுப்பெல்லம புத்தர் சிலை, பங்குளிய புத்தர் சிலை மற்றும் அவுக்கண புத்தர் சிலை போன்ற புத்தர் சிலைகளை அன்றாபுர கால புத்தர் சிலைகளிலும் மற்றும் இசிறுமுனிய விகாரையில் யானைகள் நீராடுதல், குதிரைத்தலையும் மனிதனும், மற்றது காதலர் சிற்பம் போன்ற சிற்பங்கள் இசிறுமுனிய விலையும், திவங்க சிலைமணி ஓவியங்கள் போன்றவையும் 1ஆம் தவணைக்குரிய விடயமாக இருக்கும். இந்த 1ஆம் தவணைக்குரிய விடயங்களை கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது அதாவது தவணை தவணையாக பிரித்து நீங்கள் இலகுவா பார்ப்பதற்காக இவ்வாறு தவணை தவணையாக உங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 1ஆம் தவணைக்குரிய விடயங்களை கவனத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது நீங்கள் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் வந்து இந்த அட்டவணை அமைப்பு முறையில் நீங்கள் கட்டிங்கன்னு சொன்னால் இலகுவாக இருக்கும். ஒரு ஏத்திரை தாளை எடுத்து அந்த ஏத்திரை தாளில் இந்த அட்டவணை அமைப்பு முறையில் நீங்கள் இந்த ஓவியர்களையும் அவர்களுடைய ஓவியங்களையும் அதன் சிறப்பியல்புகளையும் 3 பிரித்து பார்க்கலாம். ஓவியர்கள் என்று வாக்கிக்கு அதைப்போல் அன்றாபுரக்கால புத்தர் சிலைகள் என்றால் புத்தர் சிலைகள் என்றதும் புத்தர் சிலையின் ஆசன முறைகள், காலங்கள் மற்றும் புத்தர் சிலைகள் இது பயன்படுத்துகின்ற முத்திரைகள் போன்றவற்றை மையமாக கொண்டு வர அட்டவணைகளை பிரிக்கலாம். அதே போல் இசிறுமுனிய விகாரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இசிறுமுனிய விகாரியில் காணப்படுகின்ற சிற்பங்கள்
அந்த சிற்பங்களின் நுட்ப முறைகள், எந்த குப்தகால பல நுட்ப முறைகளை பின்பற்றி அமைக்கப்பட்டதா, பல்லவகால நுட்ப முறைகளை பின்பற்றி அமைக்கப்பட்டதா என்று அந்த அவற்றை வைத்துக்கொண்டும், அதேவேளை சிறப்பியல்பு. அப்போ எல்லாத்துக்கும் பேசிக்காக இந்த மூன்று விடயங்களையும் கருத்தில் கொள்வீங்க. ஒன்று சிற்பம் அல்லது ஓவியம் என்று எடுப்பீங்க ஒரு விடயம், ரெண்டாவது விடயம் காலம் என்றது எடுப்பீங்க அல்லது நுட்ப முறை என்றது எடுப்பீங்க, மூன்றாவது விடயம் சிறப்பியல் என்றது எடுப்பீங்க. இந்த மூன்று விடயங்களையும் ஒரு ஏத்திரியில் கிடைப்பக்கத்தில், அதாவது லேண்ட்ஸ்கேப் ஸ்டைலில் நீங்கள் இப்படி ஒரு அட்டவணை ஒன்றை போட்டுட்டு ஒவ்வொரு ஜுனிட்டையும், இப்போ ஏசிஜிஎஸ் சமரசகராண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசிஜிஎஸ் சமரசகராண்டே ஓவியங்கள் ரெண்டு, பேய் நடனக்காரனின் மகள், தச்சனின் வீடு, அதே போல் ஸ்டான்லி அபயசிங்க, மட்பாண்டம் பனைவோர் பெறகரா. அப்போ இப்படி ஜிஎஸ் பெருநாயந்துண்டு ஓட்டுச்சூளை. அதை போல் கார்ட்டூன் ஓவியர்கள்னு சொன்னால் அதில் நாலு அல்ல அஞ்சு ஓவியர்கள் வரையினவன் சொன்னால், அந்த அஞ்சு ஓவியர்களுடைய ஓவியங்களும் அதில் சிறப்பாக கருதப்படுகின்ற ஓவியங்களையும் நீங்கள் குறிப்பிடுவீங்க. அப்போ கார்ட்டூன் ஓவியர்கள், அதே போல் பப்ளோ பிக்காசோன்னு சொன்னால் அதில் ரெண்டு, அவிக்னோன் ஜுவதிகள், குவர்னிகா. அதே போல் சிகிரி ஓவியம்னு சொன்னால், சிகிரி ஓவியத்தில் அறிஞர் கூறிய கருத்துக்கள் எவ்வாறு கூறப்பட்டிருக்கு, சிகிரி ஓவியத்தின் வகைகள் எவ்வாறு இருக்குது, எந்த நூற்றாண்டுக்குரியது, எந்த மன்னனால் கட்டப்பட்டது, எங்கு காணப்படுகின்றது போன்ற விடயங்களை கருத்தில் கொள்வீங்க. அனுராதபுர கால புத்தர் சிலைகளை கருத்தில் எடுப்பீங்கன்னு சொன்னால், அனுராதபுர கால புத்தர் சிலைகளின் வகைகளை முதல் போடுவீங்க. அதே போல் அந்த புத்தர் சிலைகளின் ஆசன முறைகள், கையில் உள்ள முத்திரைகள், ஆடை அமைப்பு, உச்சி குடும்பி, அந்த குடும்பி முறைகள், அதாவது தலையணை முறைகள் போன்றவற்றை இதில் கவனத்தில் எடுப்பீங்க. அதே போல் சிறுமுனிய திவங்க சிலைமணி ஓவியங்கள்னு சொன்னால், திவங்க சிலைமணியில் காணப்படுகிற ஓவியங்களும் ஓவியங்களின் சிறப்பியல்களையும் போடுவீங்க. இதை ஒவ்வொரு ஜுனிட்டையும் ஒவ்வொரு ஏத்திரி பேப்பரில், அப்போ நீங்கள் குறிப்பிட்டு பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஏசிஜிஎஸ் அமரசகரா உண்டு, ஸ்டான்லி அபயசிங்க ரெண்டு, ஜிஎஸ் பெர்னாந்து மூன்று, கார்ட்டூன் ஓவியர்கள் நாலு, அதே நேரம் பப்ளோ பிக்காசோ அஞ்சு, சிகிரி ஓவியம் ஆறு, அனுராதபுர கால புத்தர் சிலைகள் ஏழு, இசிறுமுனிய எட்டு, ஒன்பது. ஒன்பது ஏத்திரி பேப்பரில் இப்படி குறிப்பிட்டு போட்டு, ஒன்பது ஏத்திரி பேப்பர்லையும் உங்களோட படிக்கின்ற இடத்திற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் காட்சிப்படுத்துவீங்க. இப்போ காட்சிப்படுத்திக்க இஸ்ரமுனிய விகாரை படித்து முடிஞ்ச உடனே அந்த பேப்பரை தட்டிட்டு அடுத்தது அதை எடுத்து வைக்கிறது, எடுத்து வச்சுட்டு அடுத்த காட்சிப்படுத்த போகிறீங்க அனுராதபுர கால புத்தர் சிலைகள், அடுத்தது காட்சிப்படுத்த போகிறீங்க ஜிஎஸ் பெர்னாந்து, அடுத்த ஏசிஜிஎஸ் சமரசம். இப்படி காட்சிப்படுத்தி பார்க்க வாழ்நாளில் மறக்காமல் உங்களுடைய அந்த காட்சிப்படுத்தல் அது உங்களுடைய அடிமனதில் அப்படியே பதியக்கூடியதாக இருக்கும், இலவாக இருக்கும். இது முதலாம் தவணைக்குரிய ஒரு கற்கின்ற முறை, முதலாம் தவணைக்குரிய பாடத்திட்டத்தை எப்படி கற்கலாம், இவ்வளவு தான் முதலாம் தவணைக்குரிய அறிமுறைக்குள்ள வரக்கூடிய கேள்வி. தரம் பதினொன்றில் சொல்கிறேன், தரம் பத்தை விட்டுட்டு, தரம் பத்தை அடுத்த எதிர்பார நிகழ்வுகளில் நாங்கள் அதை பற்றி பார்ப்போம். தரம் பதினொன்றில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த முதலாம் தவணைக்குரிய விடயங்கள், இந்த இவ்வளவு விடயங்களும், அதாவது குறிப்பிட்ட ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த ஒன்பது விடயங்களையும் நாங்கள் தரம் பதினொன்றுன்னு முதலாம் தவணைக்குரிய விடயம். அப்போ ஒன்பது சீட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒன்பது ஏத்ரி சீட், ஏத்ரி சீட் பெரிய செலவு வராது, இலகுவாக அட்டவணையை போடுறீங்க, பெயிண்டிங் ஸ்டிக்கை பாவிக்கிறீங்க இல்லை மார்க்கரை பாவிக்கிறீங்க, அட்லீஸ்ட் பென்னை பாவிக்காத அட்டவணையை பிரிக்கிறீங்க. நான் சொன்ன மூன்று ஹெடிங்ஸ், சிறப்பான ஓவியம் அல்ல சிறப்பான சிற்பம், காலம், காலம் உங்களுக்கு காமனான விஷயம், அனுராதபுர காலத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ மேலே ஹெடிங்கே உள்ள அனுராதபுர கால புத்தர் சிலைகள், அடுத்தது சிற்பம், சிற்பத்துக்குள்ள அவுக்கண புத்தர் சிலை, பங்குளிய புத்தர் சிலை, அப்படி புத்தர் சிலைகளை வகைப்படுத்துறது. அடுத்தது அடுத்த விடயத்தில் அவர்கள் இருக்கின்ற ஆசன முறைகள், அவர்கள் கையில் கொண்டிருக்கின்ற முத்திரைகள், அபய முத்திரை, பூமி பரிச முத்திரை, விதர்க்க முத்திரை, பரதுக்க முத்திரை, இப்படி முத்திரைகளில் வகைகளை பிரித்து கொண்டு போகலாம். அப்போ முத்திரைகள், அவை அந்த சிலைகளில் காணப்படுகின்ற முத்திரை முறைகள். அடுத்தது மூன்றாவது விடயத்தை கவனத்தில் உள்ள போகிறீங்க, அந்த புத்தர் சிலையில் காணப்படுகின்ற சிறப்பியல்பு. வேறு இந்த முத்திரைகளையும் ஆசன முறையையும் தவித்து, இந்த ரெண்டும் கட்டாயம் பெறக்கூடிய கேள்வி. அப்போ இந்த ஆசன முறையும் முத்திரையையும் தவித்து நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய அடுத்த விடயம், மிக முக்கியமான விடயமாக இருக்கும், சிறப்பியல்புகள். அந்த சிறப்பியல்பு ஆடை அமைப்பு, ஒற்றை கோட்டு ஆடை அமைப்பா, ரெட்டை கோட்டு ஆடை அமைப்பா, அலைவடிவ ஆடை அமைப்பா, உச்சியில் குடும்பி இருக்கு, அதாவது உச்சி பகுதி, சுருள் கேசம், வலஞ்சுலியாக சுருண்ட கேசம், இடஞ்சுலியாக சுருண்ட கேசம், அப்படி சுருள் கேச அமைப்பு முறைகள் இருக்குதா, இவற்றை கருத்தில் கொள்வேன். அப்போ இப்படி ஒரு அட்டவணை ஒன்று செய்வீங்க. அப்போ மிக முக்கியமாக மாணவர்கள் கவனத்தில் கொடுக்க வேண்டிய, நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஒன்பது விடயத்திற்கும் ஒன்பது ஏ த்ரீ சீட் முடிஞ்சுது, அடுத்த ரெண்டாவது விடயத்தை பார்ப்போம். ரைட், ரெண்டாம் தவணையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கே கனக சபாபதி, ஏ மார்க்கு, மற்றது சுமண திசநாயக்கா, அடுத்தது சிவசுப்பிரமணியம், ஹென்றி மூர், அடுத்த புலனறுவைக்கால சிலைகள், அடுத்த இந்து சமய சிற்பங்கள், அடுத்த புலனறுவைக்கால கட்டட நிர்மாணங்கள்,
இந்த விடயங்கள். அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு விடயங்கள். அப்போ எட்டு ஏத்திரி அங்கே ஏற்கனவே தவணை உண்டில் 9 ஏத்திரியை பாவிச்சு, இங்கே 8 ஏத்திரியை பாவிச்சு, இப்படி இதே மாதிரி ஒரு அட்டவணை உண்டு. கற்பதற்கு இலகுவாக இருக்கின்ற, அப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் அநேகமாக பாடசாலைகள்லையோ அல்லது உங்களுக்கு இந்த கை நூல்கள் வழங்கப்பட்டிருக்கு. வினாவிடைகளாக தொகுத்து கை நூல்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஒன்று ஒவ்வொரு விடைகள் வரக்கூடிய முறையில் உங்களுக்கு கை நூல்கள் சாதாரணமாக யாழ்ப்பாண விளையத்தில் பெரும்பாலான மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்போ மாணவர்கள்ட கையில் அந்த கை நூல்கள் இருக்குது. அதை விட முதலாம் திறம் 10 முதலாம் 2 3 தவணைகள் ஒழுங்காகவே நடைபெற்றது. திறம் 11 முதலாம் 2 தவணைகள் ஒழுங்காக நடைபெற்றது. அந்த விளத்த விடயங்களையும் கருத்தில் கொண்டு இப்போ 3 தவணையை பற்றி தான் நாங்கள் உங்கள்ட்ட கையில் நோட்ஸ் இல்லாவிடையே 3 தவணையை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அப்போ முதலாம் 2 தவணைகள்ட உங்கள்ட்ட கையில் இருக்குது விடயம், கை நூல்கள் சகலதும் உங்கள்கிட்ட இருக்குது, அதாவது நோட்ஸும் இருக்குது. ஆகவே இப்படி அந்த ஏத்திரியில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு எந்தவித சிரமமும் இருக்காது. அப்படி ஏத்திரியில் எடுத்து நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக ஏத்திர சித்தியை பெறக்கூடிய பாடங்களில் இந்த தொகுதி 2 சேர்ந்த சித்திரக்கலைன்றது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இலகுவாக ஏத்திர சித்தியை பெறலாம். அநேகமான மாணவர்கள் இந்த 40 5, 7, 8 புள்ளிகளை பெறுறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அப்படி ஒரு டெக்னிக் இல்லை, அதாவது இப்படி ஒரு நுட்பத்தில் படிப்பதில்லை. அப்படி நுட்பமாக நீங்கள் படிக்கும் பொழுது இலகுவாக என்ன செய்கிறீங்க, ஏத்திர சித்தி. ஏனென்றால் நீங்கள் செய்முறை இலகுவாக செய்வீங்க, அதாவது ஒரு கூட்டத்தையோ மற்றது ஏற்கனவே பார்த்த பகுதி 3 பேப்பரையோ நீங்கள் ஈஸியாக செய்துடுவீங்க, நோட்ஸில் விட்டுருவீங்க. அப்படி நோட்ஸை விடாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் திருப்ப திருப்ப கூடுதலாக நோட்ஸில் கவனம் செலுத்துறதுக்கு காரணம் என்ன சொன்னால், அதாவது அரைமுறை பரீட்சையில் சித்திரக்கலை ஒன்றில் கவனம் செலுத்துறதுக்கு காரணம் என்ன சொன்னால், அநேகமான மாணவர்களுடைய எழுத்தாக்க திறன் அல்ல வாசிக்கும் திறன் என்பது மிக குறைவடைஞ்சு கொண்டு போகுது. ஏனென்றால் இணையதளங்கள்ட செல்வாக்கு மேலோங்கி இருக்குது. அப்போ இணையங்களில் நீங்கள் கூடுதலான நேரங்களை இணையத்தில் செலவழிக்கிறீங்க, ஃபேஸ்புக்குகள், ட்விட்டர்கள், வாட்ஸ்அப்புகள் அதில் போகிறீங்க. ஆகவே மாணவர்கள் மிக முக்கியமாக கவனிக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டை உருவாக்கி அதற்கு ஏற்ற மாதிரி படிப்பதற்கு ஒரு டிப்ஸ் தான் இந்த A3 பேப்பரில் அட்டவணையாக போட்டு படிக்கிறது. அந்த அட்டவணை என்பது பரிச்சாத்தமாக முயற்சி செய்து பார்த்த இடத்துல நிறைந்த வெற்றியாக கிடைச்சிருக்கு. ஆகவே அட்டவணை முறையில் நீங்கள் இலவாக போட்டு சிறுகுறிப்பு, முந்தி ஆரம்பாலங்களில் சிறுகுறிப்பு சைட்டில் ஒரு பழைய பேப்பர்ஸ் எடுத்து சிறுகுறிப்பு எழுகிற மாதிரி, இப்போ நீங்கள் A3 இலவாக இருக்கும். அவள் A3 இப்படி ஒரு அட்டவணை ஒன்றை போட்டு வச்சுருந்தீங்க. இப்போ மட்டும் இல்லை, அது உங்களோட லைஃப் டைம் வாழ்நாள் ஊராகவும் உதவக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அதே விஷயம் கவனிப்போம். அப்போ இங்கே கனகசபாவதியும் இந்த மார்க்குமெண்ட் நாங்கள் பார்க்குற விடயங்கள், அதே போல் அங்கே ஏற்கனவே பார்த்த முதலாம் தவணையில் வந்த கார்ட்டூன் ஓவியரில் சிரித்திரன் சுந்தரில் சிவஞான சேகரம்னு சொல்கிறவரோட இதுவும் வந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஓவியர்கள். அப்போ இந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஓவியர்கள் என்றதும் உங்களுடைய தவணை, அதாவது பொது பரீட்சைகளில் கல்வி அமைச்சினால் உருவாக்கப்படுகின்ற பொது பரீட்சை சேர்த்திட்டங்களுக்குள்ள உள்வாங்கப்பட்டு பரீட்சைக்கு வருது. கடந்த 2019 ஆண்டு இந்த மார்க் என்பவருடைய சிற்பமண்டு உங்களுடைய பரீட்சைக்கு வந்திருந்துச்சு. ஆகவே கனகசபாவதி மார்க்கு போன்ற மற்ற சிவசுப்பிரமணியன் இவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த, அதாவது ரமணி என்று அழைக்கப்படுகின்ற சிவசுப்பிரமணியம் என்பவருடைய இந்த விடயங்களும் இது உங்களுடைய பரீட்சை வினாத்தாளில் கூடுதலாக கிடைக்கின்றது, அதாவது பரீட்சை வினாத்தாளில் உள்ளடக்கப்படுகின்றது. ரைட். கனகசபை மார்க்கு சுமன திசநாயக்கா சிவசுப்பிரமணியம் ஹென்றி மூர் ஐரோப்பிய கால என்ன வித்தியாசமான அருபவாத சிற்பி என்ற ஒரு கேட்டகரிக்கில் சாய்ந்திருக்கும் பெண், அரச குடும்பம் போன்ற சிற்பங்களை உருவாக்கிய சிற்பி இந்த ஹென்றி மூர். அதே போல் புலனர்வைக்கால சிலைகள் என்றதுக்குள்ள அதுக்குள்ள பல விதமான சிலைகள் இருக்குது, அதாவது இந்து சமய சிலைகள் இருக்குது. அப்போ இந்து சமய சிலைகளுக்குள்ள காரைக்கால் அம்மையார் சிலை, பிள்ளையார் சிலை, மற்றது சுந்தரமூர்த்தி நாயனார் சிலை, சிவன் பார்வதி சிலை, சிவன் நடராஜர் சிலை போன்ற சிலைகள் இந்த புலனர்வைக்கால சிலைகளில் மிகவும் தத்துருவமாக உருவாக்கப்பட்டு, அதில் சிலது கொழும்பு நூதன சாலையிலும் சிலது வந்து புலனர்வை நூதன சாலையிலும் இருக்குது. அதிலேயே மிக சிறப்பான இந்த சிற்ப சிலைகளில் மிக சிறப்பான இடத்தை பெறுவது ஒரு காரைக்கால் அம்மையார் சிலையும், இந்த பிள்ளையார் சிலை சுந்தரமூர்த்தி நாயனார் சிலை மிக சிறப்பான இடங்களை பெறுகிறது. மற்றெல்லாம் பரவலாக இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு முறையில் மேற்பரப்பை ரஃப்பாக செய்யப்பட்ட ஒரு சிலை தான் இந்த காரைக்கால் அம்மையார் சிலை. அப்போ இந்த புலனர்வைக்கால நூதன சாலையிலையும் கொழும்பு நூதன சாலையிலையும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குது. இதில் புலனர்வைக்கால சிலைகளில் கூடுதலாக இந்து சமய செல்வாக்கு, அதாவது சேர சோழ பாண்டியருடைய செல்வாக்குகள் புலனர்வை காலத்தில் இருந்ததன் காரணமாக அந்த புலனர்வைக்கால சிலைகள் கூடுதலாக இந்து சமய செல்வாக்கு மேலோங்கி இருக்குது. அப்போ இந்து சமய செல்வாக்கை மேலோங்கி இருந்ததால் சிவன் பார்வதி சிலை கட்டிடக்கலை அமைப்பும் அவ்வாறு தான், அதாவது முதலாம் சிவாலயம், 2 சிவாலயம், 3 சிவாலயம், 4 சிவாலயம், 5 சிவாலயம் என்று சொல்லி சிவன் ஆலயங்கள் அதில் கவனத்தில் கொள்ளப்பட்டது. அப்போ இங்கே இந்த கொழும்பு புலனர்வை காலத்தில் கொழும்பு நூதன சாலையிலும் புலனர்வை நூதன சாலையிலும் உள்ளது இந்த புலனர்வைக்கால சிலைகள். அதே போல இந்து சமய சிற்பங்கள் என்றதுக்குள்ளே
இவற்றை இந்த இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ளலாம். இது புலனர்வை கால சிலைகளோடு இந்து சமய சிற்பங்கள். அதே போல் புலனர்வை காலத்து கட்டிட நிர்மாணங்கள், இது இது ரெண்டு முறை விடயம். புலனர்வை காலத்து சிலைகளுக்குள்ளே இந்து சமய சிலை சிற்பங்கள். அதே போல் புலனர்வை கால கட்டிட நிர்மாணம்ன்றதுக்குள்ளே அப்போ இங்கே நிசங்கலதா மண்டபம், ஏழடுக்கு மாளிகை, வட்டதாகி அப்படி அப்படியான விடயங்கள் இந்த புலனர்வை கால கட்டிட நிர்மாணத்துக்கு இருக்குது. ஆகவே கனகசபாதி மார்க்கு திசநாயக்க சுமண திசநாயக்க சிவசுப்பிரமணியம் ஹென்றி மூர் புலனர்வை கால சிலைகள் என்பன தவணை ரெண்டுக்குரிய விடயங்களாக இருக்கும். அப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல் ஏத்திரியில் இவற்றுக்கும் ஒவ்வொரு அட்டவணை ஒன்று செய்தீங்கன்னு சொன்னால் படிப்பதற்கு இலகுவாக இருக்கும். அடுத்த விடயம் கவனிக்கோணும், மூன்றாம் தவணைக்குரிய விடயம், தி ஸரணசிங்க எச்ஏ கருணாரட்ன குப்தர்கால கலை மற்றது கண்டிக்கால தாழ்நில சித்திரங்கள் மௌரியர்கால கலை. இந்த திசரண சிங்க வித்தியாசமாக இருக்குது. இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது ஓவியர்களை தான் கூடுதலாக பார்த்துருப்போம். ஆனால் திசரண சிங்க வந்து ஒரு சிற்பி. அப்போ இது ஒரு ஒரு மொடர்னான சிற்பத்தை செய்கிறதுல சிற்பத்தின் மேற்பரப்பை கடினத்தன்மை கொண்டதாக வேறுபட்ட ஊடகங்களை செய்கிறதுல ஒரு வித்தியாசமான ஆள். அதனை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இந்த சிற்பி, அதே போல் எச்ஏ கருணாரட்ன இந்த திவங்க சிலை சாரி திசரண சிங்க மற்றும் கருணாரட்ன என்ன அந்த கடந்த கால காப்போத 2015 2017 2019 2015-17 கால பகுதியில் வந்த காப்போத சாதாரணதர பரீட்சைக்கான வினாக்களில் 1-40 வரையான வினாக்களில் கூடுதலாக இந்த யார் இந்த திசரண சிங்க கருணாரட்ன போன்றவர்களுடைய கேள்வி வந்திருக்கு. 2015 வந்திருக்கு. 2010 கருணாரட்ன கேள்வி 2017 வந்திருக்கு. அப்போ உங்களுடைய காப்போத சாதாரண பரீட்சையில் கட்டாயம் ஒவ்வொரு ஆர்டிஸ்டின் பெரிய படங்களோ அல்லது அதாவது 36-40 வரையான வினாக்களுக்கான படங்களோ அல்லது 1-35 வரையான வினாக்களுக்குள்ளோ அல்லது சிறு குறிப்பு எழுதுறதுலையோ ஏதோ ஒரு விடயத்தில் கட்டாயம் இந்த திசரண சிங்க இலங்கையைச் சேர்ந்த ஓவியர்கள், அதாவது இலங்கையைச் சேர்ந்த ஓவியர்கள்னு நாங்கள் ரெண்டாக பிரிக்கையிலாவது யாழ்ப்பாணத்து ஓவியர்களும் உள்ளடக்கப்படுகின்றன. அப்போ எல்லாருமே இப்போ ஒட்டுமொத்தமாக இலங்கையைச் சேர்ந்த ஓவியர்கள். அந்த இலங்கையைச் சேர்ந்த ஓவியர்கள் என்ற கேட்டகரிக்குள்ள அநேகமான கேள்விகள் அவர்களுடைய ஓவியங்களை மையப்படுத்தி இருக்கு. அடுத்த குப்தர்கால கலை படைப்புகள் புத்தருடைய கடுந்தவம் மற்றது கண்டிக்கால தாழ்நில சித்திரங்கள். கண்டிக்காலத்தில் ரெண்டு விதமான சித்திரங்களை பார்க்கலாம். கூடுதலாக அதில் மலைநாட்டு சித்திரங்கள் தாழ்நாட்டு சித்திரங்கள் என்று சொல்லி ரெண்டு கேட்டகரிக்குள்ள பார்க்கலாம். இதில் நாங்கள் இந்த உங்களோட திட்டமுக்குள்ள உள்ளடங்குறது வந்து தாழ்நாட்டு சித்திரங்கள். அப்போ இந்த மலைநாட்டு சித்திரங்கள் வினாக்கள் தொகுக்கப்பட்டது கூடுதலாக இருக்குது. அப்போ பெரும்பாலும் உங்களுக்கு எதிர்பார்க்க 2020 பரீட்சை எழுதுறீங்க, 2021 ஜனவரி மாதத்தில் நடைபெறும் அந்த பரீட்சை, அந்த பரீட்சையில் இந்த கூடுதலாக இந்த தாழ்நாட்டு சித்திரங்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. தாழ்நாட்டு சித்திரங்கள் இதுவரைக்கும் பெரும்பளவில கேள்விகள் வந்ததாக இல்லை. அதாவது பரீட்சை வினாத்தாளில் 2012-13-14-15 அப்படியே தொடர்ச்சியாக பார்த்து 19 மட்டும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதும் பெருமளவில் இந்த தாழ்நாட்டு சித்திரங்களில் பெருமளவான கேள்விகள் இதுவரைக்கும் வராததன் காரணமாக ஒரு வேறுபட்ட ஒரு அமைப்பு முறையில் தாழ்நாட்டு சித்திரங்கள் வரலாம். மற்ற மிக முக்கியமாக இன்னொன்று மாணவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று, இது உங்களுடைய 2019 நிறைவுற்ற பரீட்சை வினாத்தாள்களை மையப்படுத்தியாக வினாத்தாள்கள் துவக்கப்படுது. காப்போத நடந்து முடிந்த காப்போத உயர்நிலை பரீட்சையிலையும் கிட்டத்தட்ட அந்த அதன் ஒரு சாயல் இருந்தது. அதே போல் காப்போத சாதாரண பரீட்சை மாணவர்கள் அதையும் கவனிக்கணும். ஏனென்றா நாங்கள் 2019 வந்த வினாக்கள் எதுவும் வராதென்ற ஒரு ஐதீகத்துக்குள்ளே வரக்கூடாது. ஆகவே 2019 வந்ததுன்ற தழுவல் சிலவளை பெரும்பாலும் செல்வாக்குக்கு உட்படலாம். ஏன்னா மாணவர்கள் தொடர்ச்சியாக இந்த வைரஸ் தாக்கத்துக்கு உள்ளாக்கி பாதிப்புகளுக்கு உள்ளாக்கி பாடசாலை நாட்கள் நடைபெறாத நாட்கள் இருப்பதன் காரணமாக அந்த அதுன்றி ஒரு தழுவல் கூடுதலாக இருக்கலாம். அவை 19-18-17-16-15 மட்டும் பார்த்தாலே இல்லை 16-19 மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு மொடல் பேப்பர்ஸ் அது மாதிரி வினாத்தல் அமைப்பு முறைன்ற ஒரு ஃப்ரேம் இப்படித்தான் வினா வரும் என்று சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒன்று உங்களுக்கு கையில் வந்துடும். ஆகவே மாணவர்கள் கவனத்தில் கொண்டு என்ன இத்தகைய விடயங்கள் அதாவது மலைநாடு தாழ்நாட்டு சித்திரங்களில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தாழ்நாடு வராததன் காரணமாக சில வேளைகளில் இந்த முறை என்ன செய்யலாம் தாழ்நாட்டு சித்திரங்களில் கொஞ்சம் கூடுதலாக கவனத்தை செலுத்தலாம். அதுபோல் மௌரியர்கால கலை. ஆகவே மாணவர்கள் இதில் 5 விடயங்கள். அப்போ அங்கே 9 அடுத்தது +7+5 இவ்வளவு ஏத்திரை தாள்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏத்திரை தாளை பயன்படுத்தி நீங்கள் ஒரு அட்டவணை ஒன்று செய்தீங்கண்டா உங்களுக்கு தரம் 11 அனைத்து விடயங்களும் பூர்த்தி, அதாவது தரம் 11 அனைத்து நோட்ஸ் விடயங்களும் உங்களுக்கு பூர்த்தியாக இருக்கும். 9 7 16 5
21 தாளை நீங்கள் என்ன செய்யுங்க பாவிச்சு, இந்த ஏத்திரி தாளை பாவிச்சு நீங்கள் இந்த தரம் 11 அவ்வளவு விடியங்களையும் பூர்த்தி செய்யுங்க. அதே போல் தரம் 10 இதே சிஸ்டத்தில். அப்போ தரம் 10 உங்கள்ட்ட கையில் இருக்குது, தவணை 1, தவணை 2, தவணை 3 விடியங்களும் இதே மாதிரியே கவனத்தில். அப்போ 21 மேக்சிமம் என்ன 11, தரம் 10, அங்கே 21, இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 தாள்களை பயன்படுத்தி படித்தீங்கன்னு சொன்னால் முற்று முழுதாக தரம் 10-11 முழு விடயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அது அதே போல் கட்டாயம் தரம் 10-11 மட்டுமில்லை, 6, 7, 8, 9 இந்த 4 தரங்களையும் ஒவ்வொரு வினாக்களாகவும் வந்து கொண்டு இருக்குது. அப்போ மினராத்தன்னு சொல்லி தரம் 6 படித்த, நீங்கள் இஸ்லாமிய பள்ளிவாசலில் தரம் 6 படித்த மினராத்தன்ற கேள்வி ஒரு முறை வந்துருந்துச்சு, தூரதர்சனம் வருது சரி. அப்போ இப்படியான வினாக்கள், அதை போல் இந்து சமய சிற்பங்கள், இந்து சமய ஆலயங்களில் காணப்படுகின்ற சிற்பங்கள், அதை மற்றது அரக்கு கைத்தொழில், முகமூடி கைத்தொழில் போன்ற விடயங்கள் இதில் வந்துடும். அதே போல் தூபராமர் ஊவான் வெளிசிய இலங்கை காணப்படுகின்ற குகு ஓவியங்கள் போன்றன 7. அப்போ 6, 7, 8, 9 கட்டாயம் ஒவ்வொரு வினாக்களும் வந்து கொண்டிருக்குது. இருந்தாலும் பெரும்பாலான வினாக்கள் நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது தரம் 10-11. அப்போ 10-11 டார்கெட் பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 40 கிட்டத்தட்ட 37-38 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ 37-38 பெற்றால் உங்களுடைய ஏத்தர சித்தி என்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கும். இதோடு நீங்கள் சித்திரக்கலை 2, சித்திரக்கலை 3 போன்றவற்றை கவனத்தில் எடுத்து படித்தீங்கன்னு சொன்ன கொஞ்சம் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலவாக புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். எதன்னு சொன்னால் உங்களுடைய ஓவியர்களில் திசரணசிங்க. அப்போ தரம் 11 மாணவர்கள் மிக கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயமும் எதிர்வரும் 9 பாடசாலை ஆரம்பிக்கப்படும் என்று இருந்து தற்போதுள்ள நடைமுறை சூழ்நிலை காரணமாக ஏன்னா அது சில வேலை பின்னுக்கு போகலாம். அப்போ அப்படி பின்னுக்கு போகுமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய மிக முக்கியமான டார்கெட் உங்களுடைய கற்கின்ற விடயத்தை கவனத்தில் கையை விட்டுறக்கூடாது. ஏன்னா மாணவர்கள் கூடுதலாக வழி மாறி போகின்ற, அதாவது தடம் மாறி போகின்ற காலம் வந்து இந்த தரம் 10 தரம் 11 மாணவர்கள். அப்போ மிக முக்கியமாக கவனத்தில் உள்ளணும் நீங்கள் உங்களுடைய கற்கின்ற விடயங்களை கவனத்தில் ஒன்று. ஏன்னா 3 தவணைக்குரிய விடயம் கொஞ்சம் பிந்தி தொடங்கினாலும் அந்த 3 தவணையை நாங்கள் ஒவ்வொரு யூனிட்டாக இந்த 3 தவணைக்குரிய விடயத்தை கொஞ்சம் கூடுதலாக கவனத்தில் எடுத்து அதை இந்த இணையவழிக்கற்ற, அதாவது ஆன்லைன் சிஸ்டம் மற்றது உங்களுடைய கல்வி சேனல் ஊடாக உங்கள்கிட்ட வந்து சேர்கிறதுக்கு நாங்கள் ஒரு வழிவகை செய்கிறதால நீங்கள் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து படித்தீங்கன்னு சொன்னால் 3 நோட்ஸும் உங்கள்கிட்ட கையில் இருக்குது. ஏற்கனவே உங்கள்கிட்ட 5 நோட்ஸ், தரம் 10 3 தவணையும் தரம் 11 2 தவணையும் ஆகிய 5 நோட்ஸ் கையில் இருக்குது. இந்த 3 தவணைக்குரிய நோட்ஸையும் கையில் எடுத்திங்கன்னா 6 முற்று முழுதாக உங்களுடைய நோட்ஸ் கையில் வந்துடும். இருந்தாலும் இந்த 3 தவணைக்குரிய பாடத்திட்டத்தில் கொஞ்சம் ஏன்னா எண்ணிக்கை குறைவான வினாக்கள்லாம் உங்களுக்கு வருது. இருந்தாலும் நாங்கள் இது எதிர்பார்க்கலாம் சில வேளைகளில் 3 தவணைக்குரிய வினாக்கள் கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடும். அவ்வாறு 3 தவணைக்குரிய விடயங்கள் கூடுதலாக வரைக்க நீங்கள் கவனத்தில் எடுக்க போகிறீங்க. நாங்கள் பார்க்க போகிறது இந்த ஸரணச என்ற ஓவியரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அப்போ ஸரணச என்ற ஓவியரில் ஸரணச ஒருக்காக கவனிப்போம். இந்த ஸரணச வந்து 20 புதிய மரபை தோற்றுவித்த சிற்பக்கலைஞர். அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த புதிய மரபை தோற்றுவித்த சிற்பக்கலைஞர் என்றதை கவனத்தில் எடுப்பீங்க. அடுத்தது இலங்கையைச் சேர்ந்த இந்த கலைஞர் வந்து 1925 நான் போட்டிருக்கிறத அந்த பிறந்த காலப்போதி. அப்போ 1925 காலப்போதிக்குரிய ஓவியர் இந்த இலங்கையைச் சேர்ந்த இந்த கலைஞர், 1925 காலப்போதியைச் சேர்ந்த ஓவியர். அப்போ இவருடைய படைப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறுபட்ட சேர்மானங்கள் காணப்பட்டன. அதாவது வேறுபட்ட சேர்மானம்னு சொல்கிறது நான் சொல்கிறது இப்போ வளமையாக சிற்பம் செய்யக்க சீமெண்டை பாவிக்கிறோம். அப்படி சிற்பங்கள் செய்யக்க சீமெண்டை பாவிச்சு செய்தது தான் ட்ரெடிஷனாக இருக்குன்னு சொன்னால் இவர் என்ன செய்கிறார், களிமண்ணை பாவிக்கிறார், சுட்ட களிமண் அதுகளை பாவிக்கிறார், அது ஒரு வேறுபட்ட சேர்மானம். அதே போல் வெண்கலத்தை பாவிக்கிறார், அது ஒரு வேறுபட்ட சேர்மானமாக இருக்குது. அதே போல் பிளாஸ்டர் பாரிஸ் என்று சொல்கிற அந்த களியை பயன்படுத்தி சிற்பங்களை செய்கிறார், இது ஒரு வேறுபட்ட சேர்மானமாக கருதப்படுகிறது. அப்போ இங்கே 20 அது மிக முக்கியம். அப்போ இப்படி ஒரு கேள்வி இருக்கலாம், ஸரணச எத்தனையா நூற்றாண்டை சேர்ந்த ஒரு புதிய மரபை தோற்றுவித்த சிற்பக்கலைஞர் என்று கேட்டால் 20 சேர்ந்த ஒரு சிற்பக்கலைஞர், அல்லது இப்படி கேட்கலாம், ஸரணச 20 சேர்ந்த ஒரு சிற்பக்கலைஞர், இவர் டேஷ் என்ற கலை நுட்பத்தை தோற்றுவித்தார், ரெண்டா புதிய கலை மரபை தோற்றுவித்த ஒரு சிற்பக்கலைஞர் என்று சொல்லலாம். அப்போ இலங்கையைச் சேர்ந்த ஒரு சிற்பக்கலைஞர் என்று கேட்கலாம். அப்போ இலங்கையைச் சேர்ந்த ஒரு சிற்பக்கலைஞர்
ஐரோப்பிய பாணியிலே, அதாவது கனவடிவவாத பாணியை பின்பற்றி சிற்பங்களை செய்த சிற்ப கலைஞரில் மிக முக்கியமான கலைஞர் வந்து இந்த திசரணசிங்க. அப்போ 20வது நூற்றாண்டுன்றது முக்கியம், புதிய கலைமரபை தோற்றுவித்த சிற்ப கலைஞர்ன்றது முக்கியம், இலங்கையைச் சேர்ந்த கலைஞர்ன்றது முக்கியம், 1925 காலப்பகுதியில் இவர் பிறந்திருக்கிறார்ன்றது மிக முக்கியம், இவரது படைப்புகளில் வேறுபட்ட சேர்மானங்கள் காணப்பட்டன என்றது முக்கியம். இது சாதாரணமாக ஒரு தொகுப்பு ஆரை பெட்டி திசரணசிங்கவை பெட்டி. அப்போ உங்களுக்கு திசரணசிங்கவை பெட்டி ஒரு சிறு குறிப்பு எழுதுகன்னு சொல்லி ஒரு வளம் வராது. ஆனால் கீரிட்டடன் நிரப்புறதுலையோ, அல்லது அதாவது இடைவெளி நிரப்புறதுலையோ அப்படியான இடங்களில் இந்த நான் சொன்ன இந்த பாயிண்ட் பண்ண இந்த விடயங்கள் சில விளபிட்டு விட்டு வரலாம். அப்போ 20வது நூற்றாண்டின் புதிய மரபை தோற்றுவித்த சிற்பக்கலைஞர் ரெண்டு வரும், இலங்கையைச் சேர்ந்த கலைஞர் என்று சொல்லி ஒரு விடயம் வரும், இவர் எந்த காலப்பகுதிக்குரிய கலைஞர் என்று சொல்லி வரும், அடுத்தது இவரது படைப்புகளில் வேறுபட்ட சேர்மானங்கள் மிக முக்கியமாக இருக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த வேறுபட்ட சேர்மானம்ன்றது களிமண், ரைட். இந்த களிமண்ன்றதுலேயும் மிக முக்கியமாக கருதல் உள்ளோனும் சுட்ட களிமண், சுட்ட களிமண், டெரா கொட்டா சுட்ட களிமண். அப்போ இந்த சுட்ட களிமண் அந்த அமைப்பு முறையையும் இந்த வேறுபட்ட சேர்மானத்தில் இவர் கருத்தில் கொள்கிறார். அதே போல் வெண்கலம் என்றது வலிமையான சிற்பக்கலைஞர் கையாளாத மிகவும் என்ன சிக்கல் நிறைந்த ஒரு ஊடகம் வந்து வெண்கலம். வெண்கலத்தில் சிற்பங்கள் செய்கிறதுன்றது சிறப்பாக இருக்கும், ஆனால் என்ன செய்வது செய்முறை என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்போ வெண்கலம் வலிமையாக சீமெண்டில் செய்கிறது, அதே போல் சீமெந்த், அதே போல் பிளாஸ்டர் பாரிஸ் என்று சொல்கிற இது, ரைட். அப்போ இப்படியான அமைப்பு முறைகளை பயன்படுத்தி செய்கிறதால் இந்த வேறுபட்ட சேர்மானங்களை கொண்டு சிற்பங்கள் செய்யப்பட்டது. அப்போ மிக முக்கியமாக 20வது நூற்றாண்டு புதிய கலைமரபு, இலங்கையைச் சேர்ந்த கலைஞர், இவரது படைப்புகளில் வேறுபட்ட சேர்மானங்கள் காணப்பட்டதுன்றது போடுவீங்க. அதே போல் இவரது படைப்புகளின் கருப்பொருளாக என்னத்தை எடுத்து என்னத்தை கூடுதலாக அமைத்திருக்கிறார்னு சொன்னால் பிரமுகர்களின் பிரதிமை சிற்பம். அந்த பிரதிமை சிற்பம் என்பது என்ன, அவர்களை பார்த்து அப்படியே செய்கிறது, சுய பிரதிமை என்றால் எங்களை பார்த்து நாங்களே செய்கிறது சுய பிரதிமை. அப்போ பிரமுகர்களின் பிரதிமை சிற்பம் என்பது அவர்களை பார்த்து அப்படியே செய்கிறது. அதில் கூடுதலாக மார்வளவு சிற்பங்கள் இருக்கு. இப்போ மார்வளவு சிற்பங்களை வெண்கல ஊடகத்தை மையப்படுத்தி கீர்ந்த சிற்பக்கலைஞர், வெண்கல ஊடகத்தை மையப்படுத்தி செய்த சிற்பக்கலைஞரில் மிகச்சிறப்பான இடத்தை பெறுறது திசரணசிங்க. இவருடைய சிற்பங்களில் விசேட இயல்பு என்னென்னு சொன்னால் வெண்கல ஊடகத்தை பயன்படுத்துறது, வேறுபட்ட ஊடகங்களை பயன்படுத்துறது மட்டும் இல்லை, மேற்பரப்பு சொரசொரப்பான மேற்பரப்பு தன்மையை கொண்டிருக்கும், சுரசுரப்பான மேற்பரப்பு. இவருடைய ஆக்கங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும், வித்தியாசமான மேற்பரப்பு, வித்தியாசமான ஊடகத்தையும் பாவிச்சிருக்கிறார், வித்தியாசமான மேற்பரப்பையும் பாவிச்சிருக்கிறார். கூடுதலாக ஐரோப்பிய கனவடிவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற பவுலோ பிக்காசோ மற்றது, அப்போது அந்த பவுலோ பிக்காசோன்ற ஓவிய கொள்கைகள், அதாவது கனவடிவ ஓவிய கொள்கைகள், கனவடிவாத உருவங்களை பயன்படுத்தி சிற்பங்களை செய்த கலைஞரில் இவர் ஒரு முக்கியமான இடத்தை படுறார். அடுத்த விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் சமய சிற்பங்களை செய்திருக்கிறார், சமயம் சார்ந்த சிற்பங்களை செய்திருக்கிறார். அதே போல் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வேறுபட்ட ஊடக சிற்பங்களை செய்திருக்கிறேன். அதே போல் குறைப்புடைப்பு செதுக்கல்களை செய்திருக்கிறார். குறைப்புடைப்பு என்பது அரைப்புடைப்பை கூடுதலாக குறைப்புடைப்புன்னு சொல்லுவோம், அதாவது புடைப்புத்தன்மை குறைவாக இருக்கும். கோடுகளால் உருவங்களை செய்கிறது, அதுக்கு நவரங்களா மண்டப செதுக்கள் ஒரு சிறந்த உதாரணம், குறைப்புடைப்பு செதுக்கல். அப்போ இப்படி நாலு விதமான இதை செய்திருக்கிறார். ரெண்டு பிரமுகர்கள் பிரதிமை சிற்பங்களை செய்திருக்கிறார், சமய சிற்பங்களை செய்திருக்கிறார், வேறுபட்ட ஊடக சிற்பங்களை செய்திருக்கிறார். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன, புத்தரின் கடுந்தவம் என்று சொல்லலாம், வேறுபட்ட ஊடகம். அதே போல் குறைப்புடைப்பு செதுக்கலுக்கு நவரங்களா மண்டப செதுக்கல் என்று சொல்லலாம். அப்போ இது யாரை பற்றி, திசரணசிங்கவை பற்றி. அப்போ நீங்கள் இந்த பெயரை கேள்விப்பட்ட உடனே இவர் ஒரு ஐரோப்பிய கால ஓவியர், இல்லை வேறுபட்ட நாட்டைச் சேர்ந்த ஓவியர்ன்றதுக்கு அப்பால் இவர் ஒரு இலங்கையைச் சேர்ந்த சிற்ப கலைஞர்ன்றது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்வீங்க. அப்போ நூற்றாண்டுன்றதை கவனத்தில் கொள்வீங்க, புதிய மரபை தோற்றுவித்த சிற்ப கலைஞர்ன்றதை கவனத்தில் கொள்வீங்க, இலங்கையைச் சேர்ந்த சிற்ப கலைஞர்ன்றதை கவனத்தில் கொள்வீங்க. 1925 காலப்பகுதியில் ஜேடிஏ பெரேரா என்பவரிடம் சிற்பக்கலை, அவருடைய காலப்பகுதியில் அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் அங்கே என்ன சிற்பக்கலை, ஜேடிஏ பெரேரா இவருடைய காலப்பகுதியில் சிற்பங்களை கற்றவர் என்று சொல்லலாம். அடுத்த இவர படைப்புகளில் வேறுபட்ட சீர்மானங்கள் காணப்பட்ட என்று ஏற்கனவே குறிப்பிட்ட வேறுபட்ட சீர்மானங்கள் இவை என்று சொல்லி, அதே போல் இவரது படைப்பின் கருப்பொருட்கள் பிரமுகர்களின் பிரதிமை சிற்பங்கள், சமய சிற்பங்கள், வேறுபட்ட ஊடக சிற்பங்கள், குறைப்புடைப்பு செதுக்கல்களை குறிப்பிடலாம். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் திசரணசிங்கவின் படைப்புகள் என்றதுக்குள்ள உங்களோட சிலபஸுக்கு உள்ள விடயம் வந்து ரெண்டு,
அப்போ எப்பவும் ஒரு விடயத்தை கவனிக்கணும், ஒவ்வொரு ஓவியரோ அல்லது ஒவ்வொரு சிற்பியை பற்றி கதை கேட்க அவர்களுடைய ஆக்கங்கள் ரெண்டு அல்லது மூன்று தான் உங்களுடைய பாடத்திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த ரெண்டு அல்லது மூன்று விடயங்களை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொண்டாலே காணும். அவருடைய முழு ஆக்கங்களையும் கவனத்தில் கொள்வது உங்களுடைய பிறந்துபட்ட பிறப்புக்கு, அதாவது உங்களுடைய அறிவு சம்பந்தப்பட்டதுக்கு அது உதவும், அல்லது பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட கற்கைகளுக்கு அது உதவும். காப்போத உயர்தரமோ காப்போத சாதாரண தரத்திலோ உங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்கிற அவ்வளவு விடயத்திலையும் கவனத்தில் கொண்டால் சரி. எழுதும் பொழுது அவருடைய முழு ஆக்கத்தையும் எழுதலாம், ஆனால் விளக்கம் எழுதும் பொழுது அவருடைய அந்த ரெண்டு ஆக்கத்தையும் குறிப்பிட்டு படிச்சிங்கன்னு சொன்னால் தான் பரீட்சைக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட ரெண்டு ஆக்கம், யாராவது திசரண சிங் என்ற குறிப்பிட்ட ரெண்டு ஆக்கம், ஒன்று கடின செயல், புத்தருடைய கடுந்தவம் என்றது கடின செயல் என்று சொல்லப்படுது, அந்த கடின செயல். ரெண்டாவது கொழும்பு பிரபஞ்சமான பாடசாலை ஒன்று, ரோயல் கல்லூரி. அந்த ரோயல் கல்லூரின் மெயின் ஹோலில் நவரங்களா மண்டபம் என்று சொல்லி ஒன்று, அந்த நவரங்களா மண்டப செதுக்கல் என்று சொல்கிறது, நவரங்களா மண்டபத்தில் மண்டப செதுக்கல் என்று சொல்கிறது இந்த ரெண்டாவது ஆக்கம். அப்போ இந்த முதலாவது ஆக்கம் வந்து என்ன ஊடகம், வேறுபட்ட ஊடகம் என்று சொன்னது வெண்கலத்தை பாவிச்சிருக்கிற கடின செயல். ரெண்டாவது ஆக்கம் வேறுபட்ட ஊடகம் என்று சொல்கிறது டெரகோட்டா என்று சொல்லப்படுற சுட்ட களி மண்ணை பயன்படுத்தி என்ன அதாவது ஆக்கமோட செய்திருக்கிறேன். ரைட், இதில் கவனித்தோம்னு சொன்னால் இந்த கடின செயல், அந்த கடின செயலுக்கு மறுபெயர் துஷ்கர கிரியா. துஷ்கர கிரியான்றது இந்த புத்தருடைய கடுந்தவம் அல்ல கடின செயல். அப்போ நீங்கள் இது அல்லது இப்படி ஒரு விடை எழுதுனீங்கன்னு சொன்னால் இதில் ஏதாவது ஒரு விடை எழுதினாலே உங்களுக்கு சரி வரும். அப்போ தெரிஞ்சால் ரெண்டே மொழி விடலாம், கடின செயல் துஷ்கர கிரியா, துஷ்கர கிரியா மறுபெயர். அதே போல் குறைப்புடைப்பு படைப்பாக்கம், அதையும் நவரங்ககல மண்டப செதுக்கல் அல்ல நவரங்ககல என்று சொல்லி எழுதினாலும் ஓகே. அப்போ கடின செயல் புத்தருடைய கடின செயல் அல்ல புத்தருடைய கடுந்தவம் என்று சொல்லி சொல்லலாம். அடுத்தது குறைப்புடைப்பு படைப்பாக்கம் அல்லது நவரங்ககல என்ற சிற்பத்தை பற்றி சொல்லலாம். அப்போ இப்போ பார்க்க வேண்டியது வந்து இந்த புத்தருடைய கடின செயல், அடுத்தது குறைப்புடைப்பு படைப்பாக்கம் ரெண்டிலேயும் வந்த ரெண்டுக்கும் உரிய பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ ரெண்டுக்கும் உரிய பண்புகளை மட்டும் பார்ப்பது மட்டும் இல்லை, காப்போத சாதாரண பரீட்சையில் பரீட்சை வினாத்தாளில் ஏதாவது அது தொடர்பான வினாக்கள் வினாவப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இப்படி ஒரு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, ஒரு அஞ்சு வருஷ பேப்பரை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு பரீட்சைக்கு ஒரு முற்று முழுதாக தயாராகி போகின்ற நிலைமையும், அதே நேரம் ஒப்பிட்டு கடந்த வருடம் வந்தது இந்த வருடம் இதில் சிறிய மாற்றத்தோடு இப்படி வரலாம் அல்ல இப்படி வரலாம்னு சொல்லி காப்போத சாதாரண பரீட்சை மாணவர்கள் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு விடயம், நீங்கள் ஒரு வினாத்தாள் கட்டமைப்பை தயாரிக்கணும். அப்போ அஞ்சு வருடத்துக்குரிய வினாத்தாள்களை நீங்கள் பார்ப்பது மட்டுமில்லை, நீங்கள் ஒரு வினாத்தாள் கட்டமைப்பை நீங்கள் ஒரு தயாரிக்கிறது, நீங்கள் தயாரித்து போடும் அந்த வினாக்களுக்கு விடைகளை போடுகின்ற பொழுது அது சில வேளைகளில் உங்களுடைய எதிர்வர, அதாவது 2020 21 ஆண்டு நடைபெறுகின்ற பரீட்சைக்குரிய இலகுவான விடையளித்தலுக்கு உங்களை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு விடை வினாத்தாள், அப்போ நீங்கள் ஒரு திருப்தி ஒன்று இருக்கும், நான் ஒரு சிறந்த வினாத்தாள் ஒன்று தயாரிச்சிருக்கேன், இதை 40 வினாக்களை உள்ளடக்கிய ஒரு வினாத்தாள், உடனே அதை வேறு ஒரு பேப்பரில் 40 விடைகளை தயாரிக்கிறது. அப்போ வினாக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறது, ஒரு ஆளு கற்பிக்கின்ற மாதிரியான அமைப்பு முறையில் கற்கின்ற முறைகளை மாற்றி அமைத்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த காலத்தில் கொஞ்சம் படிக்காமல் படிக்கலாம், இல்லையாண்டா நீங்கள் என்ன செய்யுங்க, தொடர்ந்து வீட்டிலே இருக்கிறீங்க, கற்கின்ற முறைகள், உங்களுடைய சூழல்கள், உங்களுடைய மேசை அமைப்பு முறைகள், உங்களுடைய நேர அட்டவணை முறைகள், இவற்றிலே சின்ன சின்ன மாற்றங்களை செய்து உரிய முறையில் கற்றீங்கன்னு சொன்னால் இலகுவாக கற்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதில் நாங்கள் பார்க்க போகிறோம் கடின செயல் துஷ்கர கிரியா, அதே போல் குறைப்புடைப்பு படைப்பாக்கம் நவரங்ககல. ரைட், இதிலையும் இப்போ பார்க்க வேண்டிய விடயம் வந்து இந்த கடின செயல். அப்போ வடிவாஞ்சாவம் பற்றிக்கணும், இதுதான் அதுக்குரிய படம். இந்த படத்தில் என்ன சிறப்புன்னு சொன்னால், ஒன்று ஊடகம் தெரியணும், ரெண்டாவது எப்படி இதை நுட்ப முறையில் அமைக்கப்பட்டிருக்கு, அதாவது மேற்பரப்பு சொரசொரப்பான மேற்பரப்பு அமைப்பு முறையில் அமைக்கப்பட்டிருக்கு, இதை கவனத்தில் கொள்ளணும். அப்போ ஒன்று நுட்ப முறை, அதாவது ஊடகம், மற்றது நுட்ப முறை, இதை கவனத்தில் எடுப்பீங்க. இதை இந்த படத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் இதில் ஒரு அஞ்சு வினாக்கள் எடுக்க தகுதி இருந்தாலே ஓகேயாக இருக்கும். அதாவது அஞ்சு வினாக்கள் எப்படி, ஒன்று படைப்பாளி, ரெண்டு கருப்பொருள், மற்றது என்ன உணர்வு வெளிப்பாட்டை இதை வெளிப்படுத்துது, என்ன ஊடகத்தால் செய்யப்பட்டது போன்ற விடயங்களை கருத்தில் எடுத்து நீங்கள் செய்தாலே எந்த கலைமறைவை வெளிப்படுத்துது, ஐரோப்பாவின் இது எந்த செல்வாக்குக்கு உட்படுது போன்ற விடயங்களை கருத்தில் எடுத்து நீங்கள் இந்த இதுக்கு வினாக்கள் எடுத்தாலே நீங்கள் ஓரளவு ஓகேயாக இருக்கும். அப்போ கடின செயல் துஷ்கர கிரியாவோ என்று சொல்லப்படுகின்ற இந்த கடின செயல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னேன், இந்த படத்தை ஞாபகம் வச்சுருங்க, இதில் இப்போ வினாக்களை பாருங்கள், கடின செயல் துஷ்கர கிரியா அது இந்த பண்புகள், அதுக்கு சில பண்புகள் இருக்கும். ஒன்று வந்து அந்த படைப்பாளி யாரென்று தெரியும். அப்போ படைப்பாளி யாரென்று கேட்டோம்னு சொன்னால் திஸ் ரணசிங்க, அவர் ஒரு இந்த சிற்பத்தை செய்த படைப்பாளி. அடுத்த கருப்பொருள் என்று கேட்டால் உண்மையாக கருப்பொருள் இதுதான் கருப்பொருள்.
அவன் அதாவது காப்பக சாதனர் பரீட்சையில் கருப்பொருள் என்று கேட்கிறது தலைப்பை தான் கூடுதலாக கருப்பொருள். ஆனால் இதை கருப்பொருளாக மையப்படுத்தி செய்திருக்கன்று கேட்டால் சித்தார்த்த போதிசத்துவரின் கடின செயல், அதாவது என்ன, கடுந்தவம் புரிந்து உடலை தன்னைத்தானே வருத்தி கொள்கின்ற செயல். அதன் ஊடாக மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறார் என்றதற்கு மையப்படுத்தி இருக்கிறது சித்தார்த்த போதிசத்துவரின் கடின செயல் என்றது. அப்போ செல்வாக்கு என்று கேட்டால் இந்த செல்வாக்கு என்று கேட்டால் அரூப கலைப்பண்பு அல்ல கருத்து நிலை கலைப்பண்பு என்றது செல்வாக்கு. அரூபம் என்று சொல்கிறது உருவம் அற்ற ஒரு அமைப்பு, அப்ஸ்ட்ரக்ட் என்று சொல்கிறது, அந்த உருவமற்ற அமைப்பு முறையை அரூபம் என்று சொல்கிறோம். அப்போ இங்கே புத்தர் என்றதை காட்ட இருக்கிறார் இல்லை போதிசத்துவர் என்றதை காட்ட இருக்கிறார். ஆனால் ஆறு சிப்பி ஆனால் என்னத்தை கவனத்தில் கொள்கிறாருன்னு சொன்னேன், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் என்னத்தை, ஒரு ஒரு மெலிந்த உள் செருகின உடல் அமைப்பு, எலும்புந்தோளுமாக இருக்கின்ற உடல் அமைப்பு முறையை தான் இங்கே காட்டுறேன். அப்போ செல்வாக்கு கருத்து நிலை அரூப கலைப்பண்பு. ஊடகம் என்றதை கவனிச்சிங்கன்னு சொன்னால் வெண்கல ஊடகத்தை மையப்படுத்து. அப்போ இது ஒரு மேற்பரப்பின் தன்மையை வித்தியாசமாக காட்டுறதுக்கு இப்படியான ஒரு சிற்பஞ்செய்கிறது ஒரு சிறப்பியல் ரைட். வெண்கலம் ஊடகம் வெண்கலம். அடுத்த கலை விமர்சகர்களின் கருத்து அரூப வடிவ சேர்மானம், அதாவது மிக்ஸ் மீடியாவாக இருக்குது எதுன்ற ஒரு ஒரு அப்ஸ்ட்ரக்ட் உருவத்தின் மிக்ஸ் அமைப்பு முறை இருக்குதுன்றது கலை விமர்சகர்களின் கருத்து. அப்போ இந்த அஞ்சு விஷயத்தையும் கருத்தில் உண்டு. எந்த ஒரு படத்தை அல்லது எந்த ஒரு சிற்பத்தை எடுத்தாலும் காப்போத சாதன பரிச்ச மாணவர்கள் இந்த ஐந்து விடயங்களையும் கவனத்தில் எடுத்து நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் என்ன, உங்களுக்கு அந்த படத்துக்குரிய அல்ல அந்த சிற்பத்துக்குரிய அல்லது அந்த ஆக்கத்துக்குரிய முழு விடையும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ படைப்பாளியை தெரியணும், கருப்பொருளை தெரியணும், செல்வாக்கு தெரியணும், ஊடகம் தெரியணும், அடுத்தது கலை விமர்சகர்கள் ஏதாவது கருத்து. உதாரணமாக சிகிரிய ஓவியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் சிகிரிய ஓவியத்தில் ஓவியர் பரணவிதான அவர் ஒரு கலை விமர்சகர். அதைப்போல் செனரத்து ஆனந்தகுமார சுவாமி ஒரு கலை விமர்சகர். அப்போ கலை விமர்சகர்கள் என்ன அந்த சிகிரிய ஓவியத்தை பற்றி சொல்கின்றார்கள். இசுறு முனிய எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் என்ன நீர் மின்னல் என்பதை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அதில் கலை விமர்சகர்களுடைய கருத்து. மின்னல் பெண்கள் முகில் பெண்கள் என்று சொல்லணும்னா அதில் கலை விமர்சகர்களுடைய கருத்து. அப்போ இங்கே கலை விமர்சகர் என்னத்தை சொல்லணும்னு சொன்னால் ஒரு அரூப வடிவத்தின் சேர்மானம் என்று சொல்லலாம். அப்போ திசரண சிங்கத்தின் சிற்பத்தை அரூப வடிவத்தின் ஒரு சேர்மானம் என்று சொல்லலாம். அப்போ வித்தியாசமான படைப்பாளி கருப்பொருள் பார்த்தீங்க, செல்வாக்கு பார்த்தீங்க, ஊடகம் பார்த்தீங்க, கலை விமர்சகர்களின் கருத்து பார்த்தீங்க. அப்போ இது வந்து யார், புத்தருடைய கடுந்தவம் அல்ல கடின செயல் துஷ்கர கிரியான்ற ஓவியத்தின் சாரி சிற்பத்தின் பண்புகளை பற்றி பார்த்துனாங்க. அடுத்த விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைப்புடைப்பு படைப்பாக்கம், அதான் நான் சொன்ன நவரங்ககல மண்டபம். அந்த நவரங்ககல செதுக்கல் என்று சொல்கிறது வந்து கொழும்பு ரோயல் கல்லூரின்ற பிரதான மண்டபத்தின் ரெண்டு சைட் கதவு பக்கமும் காணப்படுகின்ற செதுக்கல் அமைப்பு முறை. பிரதான மண்டபத்தின் நுழைவாயிலே அதாவது என்ட்ரன்ஸ் என்று சொல்கிற வாசலில் ரெண்டு சைட்டும் கதவு பகுதியில் காணப்படுகின்ற ஒரு செதுக்கல் முறை தான் இந்த நவரங்ககல. இது அதாவது இலங்கையில் இருக்கின்ற கலைத்துவ பண்புகளை மையப்படுத்தி இலங்கையின் நாடக பாரம்பரியத்தை மையப்படுத்தி காணப்படுகின்ற ஒரு செதுக்கல், மிகவும் குறுகிய ஒரு செதுக்கல் அமைப்பு முறை இந்த குறைப்புடைப்பு படைப்பாக்கம் அல்ல நவரங்ககல செதுக்கல் என்று சொல்கிறோம் கொழும்பு ரோயல் கல்லூரியில். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறைப்புடைப்பு படைப்பாக்கம் பண்புகள் என்னென்னு சொன்னால் படைப்பாளி ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னடா அவரை பற்றி தான் பார்க்குறோம், திஸ் ரணசிங்க. காணப்படும் இடம் கொழும்பு ரோயல் கல்லூரி காணப்படுற இடம், அதையும் கேட்கலாம். சிறப்பியல்புன்னு சொன்னால் புடைப்பு சிற்பக்கலையில் ஒரு புது பரிமாணம், யாருமே மண் என்ன இலகுவாக உளிந்துடும். அப்போ சுட்ட களிமண்ணுன்னு சொல்கிற டெரகோட்டான்ற அந்த சுடு மண்ணை பயன்படுத்தி செய்ய லாங் டைம் நிற்கும். நீங்கள் ஏனென்றால் அனுராதபுரக்கால புலனறுவைக்கால கண்டிக்கால மட்பாண்ட கைத்தொழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மட்பாண்டங்கள் இப்போவும் இருக்குது. 2500-3500 பழமை வாய்ந்த சிந்துவழி நாகரியத்துக்குரிய மட்பாண்டங்களும் மண்ணினால் உருவாக்கப்பட்ட முத்திரைகளும் இப்போவும் இருக்குது, பயன்பாடில் இருக்குது. அதாவது பயன்பாடில் என்ற மியூசியங்கள் அதாவது தொல்பொருள் சாலைகளில் இப்போவும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற என்ன காரணம்னு சொன்னால் அது அதாவது பழுதடைகிற தன்மை குறைவாக இருக்கும், நீண்ட காலத்துக்கு இருக்கும். நீண்ட காலத்துக்கு இருக்குன்னு சொன்னால் நாங்கள் தட்டி பார்த்தோம்னு சொன்னால் உடைஞ்சு அப்படி பழுதடைகிற தன்மை இருக்க முடியாது. பேணி பாதுகாக்கும் பொழுது நீண்ட காலத்துக்கு இருக்கும், அதன் தன்மையும் பெருமளவு கெட்டு போகாத மாதிரி இருக்கும் சுடப்படும் பொழுது. அப்போ இங்கே சுட்ட களிமண்ணை பயன்படுத்தி இருக்கீங்க, அது இந்த காலம் லாங் டைமாக இருக்கும். ஆகவே கொழும்பு ரோயல் கல்லூரியில் உள்ள இந்த புடைப்பு சிற்பக்கலை ஒரு புது பரிமாணம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் ஊடகம். அங்கே ஊடகம் பார்த்து நாங்கள் புத்தருடைய கடந்தவத்தில் வெண்கலம், இங்கே ஊடகம் பார்க்குறோம் சுடுமண், சுடுமண்ணை பயன்படுத்தி செய்யப்பட்டிருக்கு.
அடுத்த கருப்பொருள் இலங்கை நாடக கலையின் வரலாறு தொடர்பான கருப்பொருள். அது என்ன கருப்பொருள்? குறைப்புடைப்பு அல்ல, நவரங்ககல மண்டவ செதுக்கலன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் இங்கே கருப்பொருள் என்ன, என்னத்தை மையப்படுத்தி செய்யிருக்கான்னு சொன்னால் இலங்கையில் நாடக கலையின் வரலாறு தொடர்பாக அதுக்குள்ளே இருக்குது, அவ்வளோ உள்ளடக்கங்கள் இருக்குது. ஓவிய பாணின்னு சொன்னால் கன வடிவம், சதுரம் வட்டம் முக்கோணம் போன்ற ஓவிய இதுகளை பயன்படுத்தி செய்தால் அதை கன வடிவவாதம் அல்ல கியூபிசம்னு சொல்லப்படும். கியூபிச ஓவிய பாணி என்று சொல்லப்படும், கனவடிவாத ஓவிய பாணி அல்லது கியூபிச ஓவிய பாணி. அடுத்தது நுட்பத்திறன்னு பார்த்தீங்கன்னா சுடுமண்ணுக்குள்ளே பல வர்ணங்களை பயன்படுத்தி வேறு வேறு வர்ணங்களை மிக்ஸ் பண்ணி சுடுமண்ணை போட்டிருக்கு. அப்போ சிவப்புன்னு சொன்னால் சிவப்பு சுடுமண், பச்சை சுடுமண், நீல சுடுமண், அப்படி சிவப்பில் அதான் சாரி சுடுமண்ணில் வர்ணங்களை பயன்படுத்தி இருக்கிறது மிக முக்கியமான விடயமாக இருக்குது. ஆகவே குறைப்புடைப்பு படைப்பாக்கம் நவரங்களை செதுக்கல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் குறைப்புடைப்பு, இது நவரங்ககல செதுக்கல். அதே போல் முன்னுகுப்பாத்தம், இது புத்தருடைய கடின செயலில் துஷ்கரகிரியாக ரைட். இந்த ரெண்டும் யாருடைய, திஸ்ஸரண சிங்கவனுடைய ஆக்கங்களில் மிக முக்கியமான ஆக்கங்களாக பார்க்குறோம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் 2015 32வது வினாவில் வந்த வினாத்தால் அமைப்பு முறை இந்த ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்போ மிக நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களுக்கு 2020 பரீட்சை மாணவர்களுக்கு 21வது சிலவேளை இந்த திசரண சிங்கனுடைய ஆக்கங்களில் சிலவேளை வினாக்கள் தொடுக்கப்படலாம். அப்போ 31 முதல் 35 வரையில் தரப்பட்டுள்ள ஒவ்வொரு சொல்லினதும் கருத்தை விளக்கும் வகையில் முழுமையான ஒரு வாக்கியம் வீதம் எழுதுக. மிக முக்கியமாக கவனிக்கணும், முழுமையான வாக்கியம் எழுதணும். அடுத்தது கருத்தை விளக்கும் வகையில்ன்றது மிக முக்கியமாக இருக்குது. இந்த கருத்தை விளக்கும் வகை சும்மா ஏதாவது எழுதினமா சரியண்டு அப்படி எழுதியில்லாது, அப்போ கருத்தை விளக்கும் வகையில் இருக்கணும், முழுமையான வாக்கியமாக இருக்கணும். அதில் 32வது கேள்வியை பாருங்க, அதில் 31 முதல் 35 வரையில் வினாவப்படுற வினாவில் 32வது கேள்வியாக வந்திருக்கு டெராகொட்டா. அப்போ அதுக்கு விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடுமண் சிற்பம்னு சொல்லலாம் அல்லது சுட்ட களிமண்ன்னு சொல்லலாம், களிமண் சிற்பம்னு சொல்லலாம். அப்போ சுட்ட களிமண் அல்ல சுடுமண் சிற்பம் இதற்கு சிறந்த உதாரணம். சிந்துவழி நாகரிகத்தில் காணப்பட்ட ஜெகன் மாதா வடிவம் ஒரு சுடுமண் சிற்பம், அது ஒரு சிறந்த உதாரணம். ரெண்டாவது சிறந்த உதாரணம் ரோயல் கல்லூரி நவரங்ககல மண்டப சுவர் சிற்பம் வந்து ஒரு சிறந்த உதாரணம். அப்போ இவ்வளத்தையும் எழுதினா இதைத்தான் அவன் சொல்கிறான், கருத்தை விளக்கும் வகையில் முழுமையான ஒரு வாக்கியம் எழுது. அப்போ இதை நீங்கள் வளமையாக வாக்கியம் எழுதேக்க சுடுமண் சிற்பம் அல்ல சுட்ட களிமண் சிற்பமே டெரா கொட்டா என்ற வசனத்தால் அழைக்கப்படுகின்றது. இதற்கு சிறந்த உதாரணம் சிந்துவழி நாகரிகத்தில் காணப்படுகின்ற ஜெகன் மாதா வடிவம் அல்லது ரோயல் கல்லூரி நவரங்ககல மண்டபத்தில் காணப்படுகின்ற சுவர் சிற்பத்தை நாங்கள் இந்த டெரா கொட்டா என்று சொல்லலாம் என்று சொல்லி பார்க்கலாம் ரைட். அப்போ இது வந்து 2015. அப்போ அதுக்கு பிறகு திஸ்ஸரண சிங்கின் எந்த ஒரு ஆக்கமும் 19 காலப்பகுதியில் இதுவரைக்கும் பெறாதபடியாக இது ஒரு எதிர்பார்க்கை வினா என்ற கட்டமைப்புக்குள்ளே இருக்குது. அடுத்த விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததை வச்சு கொண்டு மாணவர்கள் இப்படி ஒன்றை தயாரிக்கணும். அப்போ ஒரு ஜுனிட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன ஏற்கனவே 4 அல்லது 5 ஜுனிட் தான் இதுக்கு உங்களுக்கு இருக்குது. அப்போ 4 அல்லது 5 ஜுனிட் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த 4 ஜுனிட்டையும் மையப்படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் வினாக்கள் என்று பார்த்தேக்க ஒன்று சிற்பக்கலையின் புதியதோர் மரபை தோற்றுவித்த திஸ்ஸரண சிங்கவின் படைப்புகள் ரெண்டை பட்டியலிடுக ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு கேள்விக்குரிய விட உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் போதிசத்துவரின் செயல் தொடர்பாக கலை விமர்சகர்கள் கூறும் கருத்து யாது. ஓகே, அதுவும் கேள்விக்குரிய விட ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். மேற்குறிப்பிட்ட சிற்பம் எந்த ஊடகத்தால் ஆக்கப்பட்ட, மேற்குறிப்பிட்டன்னு சொல்கிறது இந்த போதிசத்துவரின் செயல் தொடர்பாக கலை விமர்சகர்களின் கருத்து யாதுன்றது அதை தொடர்பாக மேற்குறித்த சிற்பம் தொடர்பாக எந்த ஊடகத்தால் ஆக்கப்பட்டது. இலங்கையில் நாடக கலையின் வரலாற்றை காட்டும் சுடுமண் சிற்பங்கள் சிற்பம் எங்கு காணப்படுகின்றது. மேற்குறிப்பிட்ட சிற்பத்தில் இது 4வது கேள்வியில் மேற்குறிப்பிட்ட சிற்பத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள மேலத்தேய ஓவிய பாணியாது. இவ்வளவு 5 கேள்வியும் கேட்டு இப்போ 5 கேள்விக்கும் உங்களுக்கு விட நீங்கள் தயாரித்து எடுத்துடும். அப்போ இவ்வளோ நேரம் படித்ததை வச்சுக்கொண்டு இந்த 5 கேள்வியும் பெண்டிங்கில் தராமல் நான் 5க்குரிய விடையையும் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். சிற்பக்கலையின் புதியதோர் மரபை தோற்றுவித்த திஸ்ஸரண சிங்கின் படைப்புகள் ரெண்டை பட்டியலிடுகின்ற சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்துனாங்க. ஒன்று கடினச்செயல், ரெண்டு குறைப்புடைப்பு படைப்பாக்கம். 2வது கேள்வியை பாருங்கள், போதிசத்துவரின் செயல் தொடர்பாக கலை விமர்சகர்கள் கூறும் கருத்து யாது என்றால் அருவ வடிவ சேர்மானம் என்றது கலை விமர்சகர்கள் கருத்து சொல்லினான். மேற்குறித்த சிற்பம் எந்த ஊடகத்தால் செய்யப்பட்டது, இது கடினச்செயல் வெண்கல ஊடகத்தால். இலங்கை நாடக கலையின் வரலாற்றை காட்டும் சுடுமண் சிற்பம் எங்கு காணப்படுகின்றா, கொழும்பு ரோயல் கல்லூரி.
மேற்குறிப்பிட்ட சிற்பத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள மேலத்தைய ஓவிய பாணி யாதென்றால் கனவடிவவாத ஓவிய பாணி. அப்போ மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் இந்த விழா விடயம். அப்போ ஒரு ஒரு ஜுனிட்டை படித்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த ஜுனித்துக்குரிய வினாக்களை தயாரிக்கிறது, வினாக்களை நீங்களே தயாரித்து அதுக்குரிய விடைகளையும் தயாரிக்கிறோம். அப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு ஒரு ஜுனிட் யார் திசரணசிங்க மூன்றாம் தவணைக்குரிய தரம் பயனொன்று மூன்றாம் தவணைக்குரிய திசரணசிங்க என்ற ஜுனிட்டொண்டை பார்த்தோம். அந்த திசரணசிங்கவில் அஞ்சு வினாக்கள் உங்களுக்கு தொடுக்கப்பட்டது. அந்த அஞ்சு வினாக்களுக்கு நீங்களே விடை எழுதிட்டு இப்போ நான் குறிப்பிட்ட இந்த அஞ்சு விடைகளையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்தது சரி அல்லது கன்சன்ட்ரேட் வடிவாக கன்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறீங்க, வடிவாக கவனத்தில் இருந்திருக்கிறீங்க, இங்கே அவதானிச்சிருக்கிறீங்க. ஆகவே மாணவர்கள் கவனத்தில் கொள்ளணும், கண்டபடி வெளிக்கிட்டு தெரியாமல் இப்படியான நான் ஏற்கனவே கூறப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய நீங்கள் உங்களுடைய கல்வி முறைகளை தந்தால் பொது பரீட்சை குறித்த தினத்தில் நடைபெறும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே டேட் குறிப்பிட்டிருந்தால் அந்த டேட்டிலேயே நடைபெறும், அதில் மாற்றங்கள் இப்படியே லோங்காக போகாது, மூன்று மாதம் ஆறு மாதம் என்று சொல்லி அந்த தினத்திலேயே நடைபெறும். ஆகவே மாணவர்கள் உங்களுடைய கல்வியை ஒழுங்காக சேர்ந்து இந்த காப்போத சாதாரண பரீட்சையை சிறப்பாக செய்து உங்களுடைய பெருமிதங்களை சிறப்பாக பெற வாழ்த்தி மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.